சம்பிரதாயத்துக்கு விருதமா, வேதத்துக்கு விருதமா, இத்திஹாச புராணங்களுக்கு விருதமா ஒரு கருத்து எழுதி நாஸ்திகர்கள் பண்றதோட மோசமான வேலையை இவர்கள் பண்றாங்க. அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது, அதுல மாம்சம் சாப்பிடுறது அந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரா கோட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுல துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்லிட்டார், என்ன அவர் பெரிய கொம்பா, ராமர் எந்த தேதியில பிறந்தார் அப்படின்ற கணக்கு எதுக்கு? 11,000 வருஷம் ராமர் இருந்தார், உயிருடன் இருந்தார்னு தெரியுது. அவருடைய தகப்பன் 60,000 வருஷம் ஆண்டான், அப்புறம் மாந்தாத்தான், அவருடைய தாத்தா தாத்தா கொள்ளு தாத்தானு போயிட்டு இருக்கு எங்கேயோ. ஊர்ல 1,77,00,000 எங்க இருக்கு, நீ சொல்ற 7,000 எங்க இருக்கு? நாஸ்திகர்கள் பேசும் பேச்சு இந்த ஆஸ்திகர்களை போல வேடம் போட்டுக் கொண்டிருக்கிற நாஸ்திகர்களும் பேசும்போது அதை என்னை போன்ற ஆஸ்திகர்கள் கண்டித்தான் ஆக வேண்டும். டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு போகாம நீங்க வந்து ட்விட்டர்லயே ரெஸ்பான்ஸ் கொடுத்தா எப்படி சார்? எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க தயவுசெய்து. சார் நமஸ்காரம். சிவட்டே ராமானுஜன். டைரக்டா கேள்விக்கு போயிடுறேன். ஜெய் ஸ்ரீ சாரநாதனும் துஷ்யந்த் ஸ்ரீதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புக் எழுதுறாங்க, ராமர் இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காருன்னு ஒரு ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸோட பப்ளிஷ் பண்றாங்க. உடனே நீங்க போய் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணா பரவாயில்ல, ஒரு ஒரு அபியூசிவ் மோட்லயே போறீங்க அப்படின்றது அவங்க சைட்ல இருந்து சொல்ற ஒரு இது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? அபியூசிவ் மோட்னா என்ன அர்த்தம்? ட்விட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க இவரோட ஹெல்தி கான்வர்சேஷன் எங்கேஜ் பண்றதே கஷ்டமா இருக்கே. நாங்க ஒரு இது இப்போ எதுக்கு என்ன எங்கேஜ் பண்ணனும்? நேரா நீங்க பேசுறீங்க, ஹெல்தி கான்வர்சேஷன் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. நீங்க கூப்டா வரலையா? எனக்கு அந்த ப்ராப்ளம் எப்பயுமே இருந்தது. ட்விட்டர்ல நேம்லெஸ் பீப்புள் ஹூ ஆர் ஃபேக் ஐடிஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்செப்ட் எனி ஆஃப் தோஸ் பீப்புள். ஓகே, லெட் இஃப் சம்படி ஹஸ் சம் கிரெடென்ஷியல்ஸ் லெட் தம் டாக் டு மீ. என்கிட்ட வந்து பேசட்டும், அவங்களுக்கு ஒரு ஏதாவது கிரெடென்ஷியல்ஸ் இருந்தா நேரா என்ன கூப்பிட்டு பேசட்டும். என்னோட ஃபோன் நம்பர் எல்லா இடத்துலயும் இருக்கு, என்னோட இமெயில் ஐடி எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் எல்லார்ட்டையும் அப்ரோச்சபிள். மற்றவங்கள போல அவங்க எங்க இருக்காங்க யார் இருக்காங்கன்னு சொல்லாம இருக்கிற நாள் இல்லை. என்னுடைய பேர் தெரியும், ஊர் தெரியும், அட்ரஸ் தெரியும், நம்பர் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ என்னை வந்து மற்றவர்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ, நான் மற்றவங்களோட சேர்ந்து ஹெல்தி கான்வர்சேஷன் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களை என்ன கூப்பிட்டு பேசலாமே, எதுக்கு ட்விட்டர்ல எழுதணும்? அதாவது என்னன்னே தெரியாம, எது ஆரம்பம்னே தெரியாம, எதையாவது ஒருத்தர் யாரும் நடுவில் காரணகர்த்தா நீங்க ஒண்ணு சொன்னீங்க முதல்ல, எனக்கு அதுக்கு சந்தேகம், அது வந்து கிளாரிஃபை பண்ணிருந்தோம். துஷ்யந்த் ஸ்ரீதரும் ஜெயஸ்ரீ சாரதனாவும் சேர்ந்து புத்தகம் எழுதினாங்களா? எனக்கு அப்படி தெரியும். நீங்க அப்படிதான் சொன்னீங்க. ஐ திங்க் இட் இஸ் துஷ்யந்த் ஸ்ரீதருடைய புஸ்தகம்னு நினைக்கிறேன் நான். அது அவங்க புஸ்தகத்தை யார் வேணா 100 பேர் எழுதுறாங்க, 1,000 பேர் எழுதுறாங்க புஸ்தகம், அதுல எல்லாம் நம்ம கமெண்ட் பண்றது கிடையாது. புஸ்தகம் எதிர்த்து யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்லை, யார் வேணா எழுதிட்டோம். ஆனா எழுதுறவர்கள் என்னென்ன அடையாளம் படுத்திக்கிறாங்கன்றது முக்கியம். என்னென்ன அடையாளப்படுத்திக்கிறாங்க? வேதிக் ஸ்காலர். எல்லா சேனல்லையும் அப்படித்தானே துஷ்யந்த் ஸ்ரீதர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? வேதிக் ஸ்காலர். அவர் வேதம் படிச்சாரான்றது யாருக்குமே தெரியாது. என்ன, அவர் சம்பிரதாயத்துல கொஞ்சம் காலக்ஷேமம் பண்ணியிருக்கார், விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கார், அவ்வளவுதானே தவிர அவர் வேதம் படிச்சதா எனக்கு தெரியல. ஒண்ணு, நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, ஜெயஸ்ரீ சாரநாதன் அவங்க என்னன்னு சொல்றாங்க, வரலாற்று ஆய்வாளர், ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. ஹிஸ்டாரியனுக்கு அர்த்தம் என்ன? போற வரவங்கலாம் ஹிஸ்டாரியன் சொல்லிக்கலாமா? இப்போ எனக்கு கையில அடிபடுத்து, நீங்க பாக்குறீங்க உடனே உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றீங்க, இப்ப நீங்க டாக்டர்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும், ஒரு பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ஹிஸ்டாரியனா நீங்க கிளைம் பண்ணலாம். அமெச்சூர் பீப்புள்லாம் யார் வேணா ஹிஸ்டாரின்னு கிளைம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஆய்வு எடுத்து இப்படி ப்ரொஜெக்ஷன், இது ஒரு நரேட்டிவ் செட் ஆயிடுது. இந்த மாதிரி நரேட்டிவ் செட் ஆனது எனக்கு வந்து கவலை கிடையாது. யார் யாரும் அவங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் இவர்கள் எல்லாம் என்ன போர்வையில வராங்க? ஹிந்துத்துவா அப்படின்னு ஒரு போர்வையில வராங்க. ஹிந்துத்துவானா என்னன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது ஃபார் தட் மேட்டர். இன்னைக்கு இருந்ததுல யாருக்குமே தெரியாது, ஆனா சும்மா பேசிகிட்டே இருக்க வேண்டியது ஹிந்துத்வா ஹிந்துத்வான்னு. சனாதன தர்மம்னு தான் இந்த ஊர்ல இருக்கிற விஷயங்களுக்கு பேர், சம்பிரதாயங்களுக்கு பேர். சனாதன தர்மம்ன்றது வைதிக மதம், வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதை பிரமாணமாக வைத்து, பிரமாணம்னா அதுதான் சோர்ஸ், சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். அதான்
இந்த பிரமாணமாக வைத்துக்கொண்டு அதை அடிப்படையாக வைத்து அதுல ஒரு வாழ்க்கை முறையை நடத்துவது சனாதன தர்மம். ஓகே, இது வந்து இந்த சனாதனி அப்படின்னு ஒரு பேர்ல, அதாவது அவங்க வந்து இந்துத்துவ சனாதனின்னு ஈக்குவேட் பண்றாங்க. ஆனா இந்துத்துவனா என்னன்னு யாரும் சொல்லலை. இந்துத்துவனா எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு அப்படின்னு எல்லாம் ஒரு ஜெனரிக்கா ஒண்ணு பேச வேண்டியது. அப்படின்னா எல்லாம் ஒண்ணுனா என்ன எல்லாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இன்டெலக்சுவலா டிபேட் உள்ள வரவே மாட்டாங்க இந்துத்துவக்காரர்கள். அவர்கள்லாம் ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக அவங்க ஏதோ பண்றாங்க, தட் இஸ் பாலிட்டிஷியன்ஸ், தட் இஸ் ஓகே. ஆனா துஷ்யந்த் ஸ்ரீதரும் ஜெயஸ்ரீ சாரநாதனும், துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து தன்னை வேதிக் ஸ்காலர்னு சொல்லிக்கிறார், ஜெயஸ்ரீ சாரநாதன் தன்னை என்னன்னு சொல்லிக்கிறாங்க, ஹிஸ்டாரியன் சொல்லிக்கிறாங்க. ஹிஸ்டாரியன்லாம் கிடையாது, அவங்க பிஹெச்டி எதுல பண்ணிருக்காங்க, அஸ்ட்ராலஜில பண்ணிருக்காங்க. அவங்க அஸ்ட்ராலஜில வந்து வேணா ஒரு பிஹெச்டி வாங்கினாங்கன்னு சொல்லாம, டாக்டரேட் வாங்கினவங்கன்னு சொல்லாமே தவிர, அவங்களை வந்து ஹிஸ்டாரி. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு பொய் போர்வையை போத்திண்டு சம்பிரதாயத்துக்கு விருதமா, வேதத்துக்கு விருதமா, இதிகாச புராணங்களுக்கு விருதமா ஒரு கருத்தை எழுதி, டார்வீனியன் தியரி அப்புறம் பிக்பேங் தியரி இதெல்லாம் சேர்த்து இங்க கொண்டு வந்து போட்டு இது ஒரு குழப்பத்தை அடிச்சு நாஸ்திகர்கள் பண்றதோட மோசமான வேலையை இவர்கள் பண்றாங்க. இதையெல்லாம் மதகுருமார்கள் கண்டித்த காலம் ஒரு காலம் உண்டு. இதை போல எழுதியிருந்தாக்க, எனக்கு தெரியும் புத்தூர் சுவாமின்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல புத்தூர் ஒரு ஊர் இருக்கு. இந்த புத்தூர்ல புத்தூர் சுவாமி வக்கீல் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுதியிருந்தார். அந்த சுவாமி ஒரு புஸ்தகம் நடத்திட்டு இருந்தார், சுதர்சனம்னு ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்துடைய பதில் இன்னைக்கும் கிடைக்கும், அவருடைய பதில்கள் எல்லாம் சுதர்சனர் பதிலே இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, யாராவது எதாவது தவறாக எழுதியிருந்தால் அதை கண்டிக்கக்கூடிய குணாதிசயம் பெற்றவர். கண்டிக்கிறதுனா சும்மா கண்டிக்கிறது இல்ல, பிரமாணத்தை கொண்டு கண்டிக்கிறது. இப்ப நானும் பிரமாணத்தை கொண்டுதான் கண்டிச்சேன். என்ன பிரமாணம்? சாஸ்திரம், இத்திஹாசம், புராணம், இதெல்லாம் வச்சுன்னு தான் நம்ம பேச முடியும். வைதிகர்கள், சனாதனிகள் அப்படின்னு சொன்னாக்க இது வச்சுன்னு தான் பேச, இது இல்லை. நான் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டாக்க நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓ, சத்குரு வச்சுக்கோங்களேன், ஜக்கி வாசுதேவ். ஜக்கி வாசுதேவ் எனக்கு நான் வந்து வேதம் படிக்கல, இதிகாசம் படிக்கல, புராணம் படிக்கல, சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன்னா அது அவருடைய மதம். அவர் என்ன வேணா சொல்லலாம், ஆனா வைதிக மதத்துடைய விஷயத்தை எடுத்து அதை திரிச்சாக்கா அப்ப நாம கண்டிப்போம். புதுசாக ஒருத்தர் 100,000 மதம் இங்க இந்த கால இந்த பாரத தேசத்துல ஆயிரக்கணக்கான மதங்கள் இருந்தன. அந்த மதங்கள் ஒன்னு ஒன்றும் ஒரு ஒரு சித்தாந்தத்தை வெளிப்படுத்தியது. அதெல்லாம் பலகாலங்களாக பலவற்றை கண்டித்து அதை சுருக்கி சில மதங்கள் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த சில மதங்கள்ல முக்கியமான மதங்கள் அத்வைத மதம், துவைத்த மதம், அது விசிஷ்டாத்வைத மதம். அத்வைத மதத்தை பரப்பியவர் சங்கராச்சாரியார், துவைத்த மதத்தை பரப்பியவர் மத்வாச்சாரியார், விசிஷ்டாத்வைத மதத்தை பரப்பியவர் ராமானுஜாச்சாரியார். இந்த மூணு ஆச்சாரியர்கள் பிரதம ஆச்சாரியர்களாக இங்கே இருக்கிறார்கள். பௌத்த மதம் என்று ஒரு மதம் இருந்தது, அது அவைதிக மதம், வேதத்தை ஒத்துக்கொள்ளாது. ஜைன மதம் ஒன்று இருந்தது, அதுவும் அவைதிக மதம், வேதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பௌத்த மதமும் ஜைன மதத்தையும் இந்த மூணு ஆச்சாரியர்களும் கண்டித்தார்கள். கண்டித்தார்கள்னா அது தப்பு, அது ஏமாற்று வேலை, அதை ஒழிக்க வேண்டும், அதை அது அது மக்களை திசை திருப்பக்கூடியது என்று சொல்லி அதை பிரமாணத்தை கொண்டு நிரூபித்து அதை இந்த நாட்டை விட்டு ஒழித்தார்கள். இதெல்லாம் இன்டெலக்சுவல் ஒழித்தார்கள்னா உடனே வந்துருவாங்க சில பேர் கத்தியை தூக்கிட்டு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் அந்த காலத்து பாலிடிக்ஸ், அதை பத்தி நம்ம பேச முடியாது. ஆனா சித்தாந்த ரீதியாக இன்டெலக்சுவலாக அறிவு சார்ந்த வாத விவாதங்களை கொண்டு இந்த மூன்று மதாச்சாரியர்களும் சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் செய்தார்கள். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சனாதன மதத்தை ஸ்தாபனம் செய்து வந்த வழியிலே நான் வந்தவன் என்று சொல்லிக்கொண்டு, சுவாமி கருணாகராச்சாரியார் போன்றவர்களுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் அவர் எனக்கு சுஷ்யந்த் ஸ்ரீதருடைய ஆச்சாரியன் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். இந்த ஜெயஸ்ரீ சாரநாதன் என்னுடைய திருமாளிகை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரியன் இருப்பார், எங்களுடைய திருமாளிகை சார்ந்தவர் தான், தன்னை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக காட்டிக்கொள்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு விரோதமாக பேசுபவர்களை எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர் எடுத்து முடியும்? இந்த மாதிரி ஒரு போர்வையை போத்தி கொண்டு என்ன ஆறுது பாருங்கோ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப நாத்திகர்கள் ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு வருவாங்க, நக்கீரன் பதிப்பகம்னு சொல்லி. என்ன பதிப்பகம் சொல்லி தனியா அக்னிஹோத்ரம் தாத்தாஜார்னு யாரோ ஒரு பேர் வச்சுன்னு வருவாங்க. அது அவர் எழுதினாரா, அவர் பேரை உபயோகப்படுத்தி எழுதினாரா, என்ன சொல்லுவாங்க? அவரே சொல்லிட்டார் அப்படின்னு என்னைக்கோ அவர் எழுதினதை இவங்க புஸ்தகத்தில் போட்டதை சொல்லுவாங்க, இதை திரிக்கிறதுக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த இதே புஸ்தகம் இன்னைக்கு இவர் எழுதுற சோகால்டு ராமாயண புஸ்தகம் எடுத்துட்டு அது என்ன பண்ணுவாங்க, துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்லிட்டார் அப்படிதான் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்தப்போ அதுல மாம்சம் சாப்பிடுறது அந்த விஷயத்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்ப அது என்ன வாத விவாதங்களை நீங்க வந்து பப்ளிக்ல பாத்துருந்தீங்கன்னா என்ன சொன்ன, யாரா கோட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுல துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்லிட்டார். என்ன அவர் பெரிய கொம்பா, அவர் சொல்லிட்டா பரவாயில்லையா? சிலது சில அதாவது ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். எந்த கிரெடிபிலிட்டியும் இல்லாமல் ராமாயணத்துல வர வர வானரங்கள்லாம் வானரங்களே இல்லை, மனிதர்கள் வானரம், ஏதாவது எங்கெந்த பிரமாணம் கொண்டு வராங்க இவங்கெல்லாம்? இதெல்லாம் சாஸ்திர ஏதாவது ஆச்சாரியர்கள் எழுதின புஸ்தகங்களுக்கு நேர் விருத்தமானது. நான் ஒரு சனாதன தர்மி, தர்மத்திற்காக இருப்பவன், தர்மத்தை படி வாழ நினைப்பவன். தர்மத்திற்கு எதிராக ஒருவர் பேசுவார், அந்த ஆச்சாரியர்களுடைய வச்சனங்களுக்கு எதிர்க்காக ஒருத்தர் பேசினார்னா அதை கண்டிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த கடமையை நான் செய்யறேன். நான் கடமையை செய்யும் பொழுது என்னுடைய நீங்க முதல்ல என்னுடைய போஸ்டை மட்டும் நான் பார்க்கணும், கமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா போஸ்ட் தான் முக்கியம். போஸ்ட்ல என்ன எழுதுறேன், போஸ்ட்ல இவர்கள் சொன்ன அந்த கால வரையறை தவறு அப்படின்னு நான் போட்ட முதல் போஸ்ட் கணக்குகள் எல்லாம் போட்டு சொல்லி உங்களுக்கு ஒண்ணு அதை இன்னும் சொல்றேன். நான் சொல்லி ஆதாரமாகத்தான் வச்சிருக்கேன். அப்போ அதுக்கு நீ எதிர் சொல்லணுமே ஒழிய, அது தப்பு அது ரைட்டுன்னு சொல்லலாமே ஒழிய, நீ வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டு. அபியூஸ்ன்ற வார்த்தைக்கு முதல்ல நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. நான் ஒருத்தனை இடியட்டுன்னு சொன்னேன், முட்டாள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல, முட்டாள் அப்படின்னு சொன்னாக்க அது அபியூஸ்னா உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முட்டாள முட்டாள்னு சொல்ல முடியும், இடியட்டு இடியட்டு நான் சொல்ல முடியும், இடியட்ட இடியட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, முட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சில பேர் முட்டாள்தனமாக, அதாவது அடிப்படை இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், யாருன்னு சொல்லிட்டு எந்த பக்கத்துல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். இந்திரஜித் போலே மாயாஜாலமாக தன்னை யாரென்றே சொல்லி கொள்ளாமல், இது இது நாஸ்திகனா ஆஸ்திகனா, ஆஸ்திக நாஸ்திகனா இல்ல மற்ற மதத்தவனா, இது வேறு நாட்டவனா, அவன் இந்தியனானே தெரியாது. ஒரு ஐடி கண்டபடியா ஒரு ஐடி வச்சுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு ஐடி வச்சுக்க வேண்டியது. அந்த ஐடியை வச்சு யாருக்கு என்ன எதிரானு தெரியும்? இப்போ உங்க பேர் ஸ்ரீதர், அங்க ஸ்ரீதர்னு எழுதி நீங்க பதில் போட்டிருந்தீங்கன்னாக்க எனக்கு தெரியும், ஓகே ஸ்ரீதர் எழுதுறாரு பதில் போடலாம். இப்போ கிஷோர் கே சுவாமி எடுத்துக்கோங்களேன், அவருடைய ஐடி வந்து சான்ஸ் பேரியர். அவர் வந்து ஆனா கிஷோர் கே சுவாமின்னு அவருடைய பேர் போட்டிருக்காரு, இல்லைன்னா சான்ஸ் பேரியர்னா யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, சில ட்வீட்ல கிஷோர் கே சுவாமியை பத்தி நானும் கொஞ்சம் சில விமர்சனங்கள் வச்ச போது சான்ஸ் பேரியர்னு போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு சான்ஸ் பேரியர்னா யாருன்னு தெரியல, அது யாருன்னு எங்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் சயின்ஸ் பேரியர்ல பிராக்கெட்ல போட்டு கிஷோர் கே சுவாமின்னு எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா சில பேருக்கு ஐடியா பார்த்தா தெரியாது, யாரை பத்தி நம்ம சொல்லணும், யாரு சொல்றோம், யாரை பத்தி சொல்றோம்ன்ற தெளிவு இருக்கணும். ட்விட்டர் போன்ற ஒரு 256 கேரக்டர் வச்சுட்டு இருக்கிற ஒரு இதுல வந்து விவாதம், ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் பாட புஸ்தகம் இதெல்லாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் பல வருடங்கள் ஆச்சாரியர்கிட்ட இருக்கணும். அப்படி அதனால நான் சில சமயம் கடுமையாகத்தான் நடக்க வேண்டியது. ஏன்னா யாரை பத்தி யார் பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அவர்களுடைய பின்னணி என்னன்ற ஒன்றும் தெரியாமல் நான் சொன்னதுடைய கருத்தை பார்த்து அதற்கு பதில் போடாமல் நீ எப்படி அவனை சொல்ல போச்சு இவனை சொல்ல போச்சுன்னு எழுதினாக்க அதுக்கு பதில் அப்படித்தான் வரும், அது வேறு விஷயம். இப்ப வந்து பிரச்சனைக்கு வருவோம். பிரச்சனையில புத்தகத்திலே, புத்தகத்தை நான் படிக்கல இன்னும், புத்தகத்தை நிச்சயமா படிப்பேன், அதுல என்ன இருக்குன்றத பார்ப்பேன் அந்த புத்தகம். ஏன்னா இது முக்கியமா தன்னை வைதிகன் சொல்லி எழுதுறது அந்த புத்தகம், அதனால அதை பார்த்து கண்டிச்சே ஆகணும். ஆனா அவர் வந்து பல துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து பல சேனல்ஸ்ல போயிட்டு, டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் டிவி, சிஎன்என் 18, அப்புறம் சாணக்கியா அப்படின்னு பல சேனல்ல போயிட்டு நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன்னு அதுல சொல்றாரு. அப்ப இப்படி எழுதியிருந்தா, ராமர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான் எழுதியிருந்தா, அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. இந்த மாதிரிதான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அழகா இன்னைக்கு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி வந்து அவர் ஒரு இது போட்டிருக்கார், அவருடைய பாணியில் அவர் போட்டிருக்கார். அவர் வந்து அவரை போல நான் இல்லை, எல்லாம் 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்கார். அதனால அவர் நான் அதனால ஏத்துக்கிறதுக்கு முடியலன்னாக்க பார்க்காம போயிடணும், ஏத்துக்கிறது முடிஞ்சுனாக்க பார்த்து கேட்கணும். பெரியவர்களை என்ன கேட்கலன்னா பரவாயில்ல, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இத நானா முதல்ல சொன்னேன், எல்லாரும் வசவுப்பட்ட சரி சந்தோஷம். அப்ப நான் என்ன பண்றேன், ஒருவேளை நான் தப்போ அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதருடைய ஆச்சாரியன் சுவாமி கருணாகராச்சாரியார், என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி திருப்புல்லானி சௌந்தரராஜன் சுவாமி, அப்புறம் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி, யார் வருனாக்கா கீதாச்சாரியன் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர். கீதாச்சாரியன் என்ற புத்தகத்துல ஜெயஸ்ரீ சாரநாதன் நான் இந்த கட்டுரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அவர், அப்புறம் அனந்த பத்மநாபன் என்பவர், அவரும் ஒரு உபன்யாசகர், அப்புறம் இன்னைக்கு வேலுக்குடி கிருஷ்ணன், இன்னும் பல பேர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கா, சில பேர் பேசுறதுக்கு ரெடியா இல்ல, அவர்கள் எல்லாரோடய பேர்த்து எல்லாருடைய கருத்தையும் நான் போட போறேன். இப்போ நான் என்ன செய்யறேன்,
இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்த சமயத்துல யார் எப்படி எங்க போய் கேட்கணும்ன்றத நான் ஒரு எடுத்துக்காட்டா நான் காமிக்கிறேன். நான் சும்மா மத்தவங்களை போல குண்டு சட்டியில உட்காந்து குதிரையாட்டம் பேசுறது, குண்டு சட்டி குதிரை ஓட்டுறது கிடையாது. நான் பல பெரியோர்களிடம் அவர்களிடம் கருத்து முரண் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் படித்தவர்கள் பண்டிதர்கள் என்ற மதிப்பு என்றுமே அவர்களுக்கு இருக்கு. அதை நான் குறைச்சி என்னைக்குமே மதிப்பிட்டது கிடையாது. அவர்களுடைய லௌகிக வாழ்க்கையில உலக வாழ்க்கையில இருக்கிற கருத்துக்களிலே நான் மாறுபட்டு இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனா சம்பிரதாய விஷயங்கள்ல எனக்கு வந்து வேலுமணி கிருஷ்ணன்லாம் அவரை போல சம்பிரதாய விஷயங்கள் சொல்றதுக்கு ஆளே கிடையாதுன்றதுல நான் நூறு நான் வந்து சொல்றது எனக்கு வெக்கமே கிடையாது, எனக்கு எனக்கு குறைஞ்சி எனக்கு தயக்கமே கிடையாது. ஆனால் அவர்களை போன்றவர்களை நான் கேட்பேன். நான் பல பேரோட பேசியிருந்தா இருக்கின்றது பல பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பெரியோர்களிடம் சென்று அவர்களிடம் கேட்டு அந்த தெளிவை நான் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தெளிவு பெற்ற பிறகு வந்து பேசினா சந்தோஷம், ஆனா யாராவது ஒருத்தர் செய்வார்களா என்றால் சார், இப்போ உங்களோட ஆதாரம் என்ன சார்? இப்போ அவங்க 7000 இயர்ஸ் ஆட் இயர்ஸ்ல பிறந்திருக்காருன்னு ஒரு டேட் கொடுத்துருக்காரு. உங்களோட ஆதாரம் என்ன சார்? நீங்க வந்து செவரல் லேக் இயர்ஸ் சொல்றீங்க, அதுக்கு என்ன சார் ஆதாரம்? எந்த தேதியில பிறந்தாலும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அதை முதல்ல சொல்லுங்க. நான் ஆதாரம் சொல்றேன், எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருக்கோம்ல, என்னத்துக்கு இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி? இந்த ஆராய்ச்சினால பயன் என்ன அது சொல்லணும் இல்லையா? இந்த ஆராய்ச்சியின் பயன் என்ன? ராமர் எந்த தேதியில பிறந்தார் அப்படின்ற கணக்கு எதுக்கு? அது ஏதா பதில் இருக்கா உங்களுக்கு? பதில் இல்ல. சரி, இப்ப தேதி அப்ப ஒண்ணு ஒரு என்னத்துக்கு பண்றோம்னு தெரியாம ஒரு ஆராய்ச்சி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமா இருக்கட்டும், சனாதன தர்ம சம்பிரதாயங்கள் எல்லாமே இருக்கட்டும், அதுல ஆச்சாரியன் என்ன சொன்னார், பெருமாளுடைய அவதாரங்கள் என்ன சொல்லித்து. இப்ப சிவன் எடுத்துட்டாக்க அவருடைய திருவிளையாடல்கள்ல திருவிளையாடல் புராணங்கள் இருக்கு இல்லையா, அந்த புராணங்கள் மூலம் என்ன கருத்து சொல்லப்பட்டது? பூசலார் நாயனார் எப்படி தன் மனதிலேயே சிவபெருமானை வைத்துக் கொண்டு ஒரு தெய்வ ஒரு ஒரு கோவிலை கட்டினார், அப்படி நாம மனசிலேயே கோவில் கட்டி வாழலாம். அப்புறம் கண்ணப்ப நாயனார் எப்படி தன் கண்ணை கொடுத்தார், ஆழ்வார் எப்படி தன்னுடைய பாசுரங்களை பாடினார், கிருஷ்ணாவதாரம் என்ன சொல்லிட்டு, ராமாதாவரம் என்ன சொல்லிட்டு, இதன் மூலம் நம் மனிதர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும், இதுதான் நாம சொல்லியிருக்கோம். இதுல என்னைக்கு இந்த அவதாரம் நடந்தது அப்படின்றத பத்தி யாராவது பேசுவாங்களா? இருக்கு வால்மீகி ராமாயணத்துல ராமர் இந்த தேதி இந்த திதி இந்த நட்சத்திரம் இந்த பட்சத்துல பிறந்தார்னு ஸ்லோகங்கள்லாம் விரிவா இருக்கு. அது ஒரு கதையா எழுதும் போது அந்த விஷயங்களையும் அவர் எழுதியிருக்காரு. இது ஆராய்ச்சி பண்றது பெருசா எது? நான் ஒரு அது திருப்பியும் சொல்றேன், இது அறிவியல் ஆய்வாளர்கள் ஒண்ணு, இல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் ரெண்டு, இல்ல தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் பரவாயில்ல, இல்ல எஜுகேஷனிஸ்ட் அதாவது கல்வித்துறை ஆய்வாளர்கள் பரவாயில்ல, இவர்கள் எல்லாம் ஆன்மீகாதிகள் கிடையாது. இவர்கள் எல்லாம் ஏதோ அறிவுக்கு தன்னுடைய அறிவு பசிக்கு ஏதோ படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன வேணா ஆராய்ச்சி பண்ணலாம். அவர்கள் சொல்வதை எல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். யாரெல்லாம் என்னமோ சொல்றாங்க, செருப்பு மாலை எல்லாம் போட்டவங்க தானே நம்ம தமிழ்நாட்டுல, அதை பத்தி நம்ம பேச போறோமா என்ன? அதை பத்தி எல்லாம் நம்ம பேச, ஆனால் தன்னை ஆராய்ச்சியாளர் என்று சொல்லிக்கொண்டு சனாதனி என்று சொல்லிக்கொண்டு செய்யும் பொழுது அதன் நோக்கம் என்ன? இது வரைக்கும் யாருமே ஏதாவது எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு தெரியுமோ அத்தனை ஆண்டுகள்ல ஆச்சாரியர்கள் எழுதின அந்த கமெண்ட்ரி அவங்களுடைய வியாக்கியானங்களை பார்த்தால் இதை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் அவர் பண்ணினதே கிடையாது. அப்ப இந்த ஆராய்ச்சி எதற்கு செய்ய வேண்டும் என்ற கேள்வி, அதற்கு பதில் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். ரெண்டாவது வரேன், என்னுடைய ஆதாரம், ஆதாரம் இல்லை, இது வந்து இவர்கள் எழுதினதால இவர்கள் சொல்றது எவ்வளவு அபத்தம், 7000 வருஷம்ன்றது எவ்வளவு அபத்தம்னு காட்டுறதுக்காக ஒரு கணக்கு. இந்த கணக்கை நான் உங்களுக்கு சொல்றேன். சனாதன தர்மத்திலே ஒரு கால கணக்கு இருக்கு, கால அட்டவணை ஒன்று இருக்கு. இப்போ ஆங்கில ஆட்கால அட்டவணைனா ஒரு வருஷத்துல 12 மாசம், ஒரு மாசத்துல 30 நாள்னு சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு நாள் அது இஷ்டத்துக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கும். இது எந்த ராஜா வந்தானோ அந்த ராஜா கணக்குல அவன் மாத்திப்பான். இதான் இதுக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற கேலண்டர். அதுலயும் ஒரு குழப்பம், அதாவது அக்கௌண்டிங் இயர்னு ஒண்ணு, கேலண்டர் இயர்னே ஒண்ணு, ஒரு ஒண்ணு எஜுகேஷனல் இயர்னு மற்றொன்னு, அந்த மாதிரி 1008 இயர் இந்த இயர்க்குள்ளேயே இயர், அப்புறம் பசலின்னு ஒண்ணு, எல்லாமே இருக்கு, எல்லாமே போட்டு குழப்பி அடிச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா சனாதன தர்மத்திலே அது ஜோதிஷ சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாம் எந்த சாஸ்திரங்களா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இது வந்து முக்கியம், இது கணித கணித ஒரு சாஸ்திரம், கணித சாஸ்திரம்னா ஒரு சயின்ஸே அதுதான். அதாவது இந்த சயின்ஸ், நான் சயின்ஸ்ன்ற வார்த்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன், சாஸ்திரம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சயின்ஸு கம்பேர் பண்ணனாக்க ஒரு மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா
இதிகாச புராணங்கள் நமக்கு என்ன சொல்றதுனாக்க, வேதங்கள்ல இருக்க விஷயங்களை சொல்கிறது. அந்த புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, மத்ஸ்ய புராணம், ஸ்கந்த புராணம், அப்புறம் வாயு புராணம் என்ற பல புராணங்கள் இருக்கு. 18 புராணம் முக்கியமான புராணம், அதுலயும் இன்னும் தலை பல புராணங்கள் இருக்கு. இந்த புராணங்கள்ல புராணம்னாலே ஒரு 5 லட்சணம் இருக்கணும். அதுல முதல் லட்சணம், 1 லட்சணம் என்னன்னாக்க, அந்த கால வரையறை கேலண்டரை பத்தி சொல்லணும். அதுல யாரு மன்னன், என்ன காலம்னு சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒவ்வொரு புராணத்திலையும் அது இருக்கும். அந்தன் படி அந்த புராணங்கள்ல ஒன்னுத்துல கூட பேதமே கிடையாது, ஒன்னுத்துல கூட கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. எல்லா புராணங்கள்லயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, ஒரு மண் கல்பம், மன்வந்திரம் அப்படின்னு பல பல கணக்குகளை வச்சு கடைசியாக யுகம்னு வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம நிற்போம். ஒரு 4 யுகங்களை கொண்டது ஒரு சதுர்யுகம். 4 யுகங்கள் என்ன, கிருத்த, திரேதா, துவாபர, கலி. கிருத்த யுகத்தை சத்தியயுகம்னு சொல்லுவாங்க சில பேர், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லுவாங்க. கிருத்த யுகத்துல 17,28,000 மனுஷ வருஷம், அதாவது 4,800 தேவ வருஷம். திரேதாயுகத்துல 12,96,000 மனுஷ வருஷம், 3,600 தேவ வருஷம். துவாபர யுகத்துல 8,64,000 மனுஷ வருஷம், அதாவது 2,400 தேவ வருஷம். கலியுகத்துல 4,32,000 மனுஷ வருஷம், அதாவது 1,200 தேவ வருஷம். இது மொத்தத்தையும் கூட்டினாக்க ஒரு சத்துர்யுகத்துக்கு 43,20,000 வருடங்கள், மனித வருடங்கள் உள்ளன என்று எல்லா புராணங்களும் சொல்லி, எல்லா புராணங்களும், அதாவது இது மொத்தமா சேர்த்தாக்க 12,000 தேவ வருஷம். இந்த தேவர்கள் மனிதர்கள் என்று பிரித்ததெல்லாம் வேதம் பிரிச்சிருக்கு. அதை ஒத்துருக்கும் இந்தெந்த ஆயுசு இருக்குன்னு அது வேதம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையை வச்சுட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணணுமே தவிர, யாரோ நேத்திக்கு வந்துட்டு பிக் பேங்கு, அப்புறம் இது டார்வின்னு அவங்க சொல்றதெல்லாம் கணக்கெல்லாம் வச்சுக்கூடாது. அப்புறம் அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் அவங்க போட்ட கேலண்டர் வச்சுன்னு நம்ம பேச முடியாது. இந்த 4 யுகம் ஒரு சத்துர்யுகம்னு பேரு. இப்ப நாம இருக்கிற வேத வைதிக மதத்தின்படி ஒரு மன்மந்திரத்துல நிறைய 72 யுகங்கள் இருக்கு, 72 சத்துர்யுகங்கள் இருக்கு. இது எப்படி தெரியும்னா, நாம ஒரு ஒரு வைதிகர்களும் ஒரு வைதிக கர்மாவை செய்யும் போது ஒரு சங்கல்பம் ஒன்று செய்வோம். அந்த சங்கல்ப மந்திரத்திலேயே நமக்கு என்ன இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், ஏது இருக்கும், எந்த மாசத்துல இருக்கும், எந்த வருஷத்துல இருக்கும், எந்த நாள்ல இருக்கும், எந்த திதியில இருக்கும் எல்லாமே சொல்லும். அதுல மொத்தமே சொல்லும். அது அது இன்னைக்கும் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதான் நம்ம கேலண்டர். இந்த நாள்ல இந்த இடத்துல நான் இந்த வேலையை செய்கிறேன்னு ஒரு சத்தியம் பண்றோம். சங்கல்பன்றது என்ன, சத்தியம். இதை நான் செய்து ஒரு பிரதிஜையை செய்கிறேன், ஒரு ஒரு சத்தியத்தை மேற்கொள்கிறேன் என்று சொல்லுவோம். அந்த அந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக இந்த மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், அந்த போன்ற புராணங்கள் என்ன சொல்றாருன்னா, ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ராமாயணம் நடந்த காலம் வந்து 24வது சத்துர்யுகம்னு சொல்றோம். அப்ப 24, 25, 26, 27, 28 இருக்கும். இந்த கூட்டல் போடணும். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது புரியலன்னாக்க எல்லாரும் வியூவர்ஸ் பார்த்து போட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கணக்குல 24வது சத்துர்யுகத்துல ராமர் பிறந்தது திரேதாயுகம்னு நமக்கு தெரியும். கிருத்தயுகம் முடிஞ்சு திரேதாயுகத்துல ராமாவதாரம் தெரியும். நம்ம திரேதாயுகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுப்போம். அந்த 24வது சத்துர்யுகத்துல துவாபர யுகம் ஒன்று இருந்திருக்கு, கலியுகம் ஒன்று இருந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. முன்னாடி நான் என்ன சொன்னேன், துவாபர யுகத்துல 8,64,000 வருஷம், கலியுகத்துல 4,32,000 வருஷம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12,96,000 வருஷம் வருது. கிருத்தயுகத்தை விட்டுட்டேன், சாரி திரேதாயுகத்தை விட்டுட்டேன், துவாபர கலியை மட்டும் சேர்த்தேன்னா 24ல. அப்புறம் 25, 26, 27 மூணு சத்துர்யுகம் முழுசா முடிஞ்சு போச்சு. ஒரு சத்துர்யுகத்துக்கு 43,20,000 வருஷம். அப்போ மூணு சத்துர்யுகத்துக்கு 1,29,60,000 வருஷம். இது ரெண்டாவது. மூணாவது நம்பர் இப்ப இருக்கிற 28வது சத்துர்யுகம். இதுல கிருத்தயுகம் முடிஞ்சு போச்சு, திரேதாயுகம் முடிஞ்சு போச்சு, துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு. இந்த மூணு வருஷம் கணக்கு முன்னாடி சொன்னேன், 17,00,000, 12,00,000, 4,8,00,000 இதெல்லாம் கூட்டினாக்க 34,56,000 வருஷம் வருது. இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். கலியுகத்துல 5,126 வருஷம் நடந்துன்றது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னாக்க, எந்த பஞ்சாங்கத்துல எடுத்தாலும் பார்த்தாலும் தெரியும். இந்த மொத்தத்தையும் எடுத்துக்கோ, 24வது சதுர்யுகத்துல 1,12,00,000, 13,00,000 கிட்டக்க, 25, 26, 27 மூணுத்தையும் செஞ்சாக்க 1,29,00,000. இந்த 28வது மந்திரத்துல 34,00,000 இதெல்லாம் மொத்தத்தையும் நீங்க கூட்டினாக்க 1,77,17,126 வருஷங்கள் வருது. இது நம்மளுடைய கணக்கு. இது நம்மளுடைய கணக்குன்னா சனாதன தர்மிகளுடைய கணக்கு. இந்த கணக்கு தான் நாம எடுத்துக்க முடியுமே தவிர, இந்த கணக்கை கொண்டு போய் மடுவா இருக்கிற, கடுகாக இருக்கிற
அறிவியல், இன்றைய அறிவியல் அதோடைய அறிவை வைத்துக்கொண்டு மலையாக இருக்கிற மேருமலையை போன்று உயர்ந்திருக்க இமாலய மலை, மேருமலைனா யாருக்கும் தெரியாது, இமாலய மலைன்னா நிறைய பேர் தெரியும், உலகத்திலே உயர்ந்த மலை, அந்த இமாலய மலையை போல இருக்கிற சாஸ்திரங்களின் அறிவை ஒப்பிடுவது எவ்வளவு ஒரு அறிவு அற்ற தன்மை. அதான் முட்டாள்தனம்னு நான் நம்ம லௌகிக பாஷையில சொல்றது, நம்ம சாதாரண பாஷையில மனுஷனுக்கு புரியணும் முட்டாள்தனமான ஒரு ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ 177,000 நான் கணக்கு சொன்னேன், இது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போனோம் தெரியுமா, அதெல்லாம் அவ்வளவு வருஷம் நடந்திருக்குமான்னு குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்போம். ஏன் கேட்போம், யார் கேட்பா, இந்த வைதிக சம்பிரதாயத்தினுடைய அறிவில்லாதவர்கள் கேட்பார், அதை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கேட்பார்கள். இப்ப பௌத்த மதம்லாம் கேட்கும், இப்போ டார்வின் தியரினா நிச்சயமா கேட்கும், நாஸ்திகர்கள் கேட்பார்கள். இப்போ வேறு மதங்கள் எடுத்துக்கோங்களா, இஸ்லாமிய மதமோ கிறிஸ்துவ மதமோ ஜைன மதமோ பௌத்த மதமோ, அதையெல்லாம் ஒரு வைஷ்ணவ மதமும் சைவ மதமும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், கிறிஸ்துவ மதத்துல போர்க்கு சாப்பிடலாம், பன்னி சாப்பிடலாம், ஆனா இஸ்லாம் மதத்துல சாப்பிடக்கூடாது இல்லையா. இப்ப ஏன் இஸ்லாம் மதத்துல சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்கலாமா, அது அவர்களுடைய வழக்கம், அது அவர்களுடைய, அவர்கள் எப்படி வேணா பார்த்துட்டு போறாங்க, அது நம்மளுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அவர்கள் அவர்கள் வழியில போறாங்க. அதனால எனக்கு சம்பந்தம் இல்லாத என்னுடைய சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் மதத்தை பற்றி என்ன சொன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நான் அதை புறந்தள்ளிடுவேன். நான் என்னுடைய மதத்தை பரப்புவதற்கான எனக்கு அடிப்படை உரிமை இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு எனக்கு கொடுக்குறது, அதை நான் பரப்பின் இருப்பேன், எனக்கு தெரிஞ்சவங்க என்னை கேட்பாங்க, அது அதை நான் சொல்லி கொடுப்பேன், அது அது வேற விஷயம். ஆனால் நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது தான் கரெக்டு, இதை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றத இந்த நாட்டில் இந்த இந்த சட்டம் ஒதுக்காது. அப்படி செய்வது குற்றம், ஐபிசி படி ஒரு குற்றம், 295A 2 வருஷம் தண்டனை. அதனால்தான் அடுத்த மதத்தை நிந்தனை பண்ணக்கூடாது, உங்க மதத்தை நீங்க பரப்பலாம், என் மதத்தை நிந்தனை செய்வதற்கான ஒரு காரியம், என்னுடைய நம்பிக்கை 1,77,00,000 எங்களுடைய இத்திஹாச புராணங்கள் குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, அது பர்ஃபெக்டா நான் சொல்லலை, அதுல எத்தனை வருஷத்துக்கு ராமர் இருந்தான்றது வேறு கணக்கு, 11,000 வருஷம் ராமர் இருந்தார் உயிருடன் இருந்தார்னு தெரியுது, அவருடைய தகப்பன் 60,000 வருஷம் ஆண்டான், அப்புறம் மாந்தாத்தான் அவர்களுடைய தாத்தா தாத்தா கொள்ளு தாத்தானு போயின்னு இருக்கு எங்கேயோ, இதுக்கெல்லாம் இதெல்லாம் கணக்கை நம்ம போடல, ராமருடைய கணக்கோட நிறுத்திட்டோம், 24வது சதுர்யுகத்துல திரேதா யுகத்து வரைக்கும் நம்ம நிறுத்திட்டு இருக்கோம், அதுலயே கணக்கு பார்த்தாலும் எதுக்கு நான் இந்த கணக்கை நான் போட்டேன்னா, 1,77,00,000 எங்க இருக்கு, நீ சொல்ற 7,000 எங்க இருக்கு, அதனால நீ சொல்றது தப்பு அப்படின்னு யார சொன்னேன், இதே போல புஸ்தகங்கள் மற்றவர்கள் எழுதியிருக்காங்க, ஒரு பட்டநாகர் ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு புஸ்தகம், அது எரா ஆஃப் ராமா அப்படின்னு, ஃபைண்டிங் த எரா ஆஃப் ராமாவும் புஸ்தகம் பேர் மறந்து சட்டு ஞாபகம் இல்லை, அதுல அவர் இதே தான் எழுதியிருக்காரு, அவர் யாரோ வடக்கத்தியர், அவர் என்ன சம்பிரதாயத்தை சார்ந்தவரோ அவர் எழுதுறார், தன்னை ராமபக்தன்னு சொல்லிக்கிறார் அவ்வளவுதானே தவிர அவர் தன்னை வைதிகர்னு சொல்லிக்கல, அதனால அவரை நான் ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராம ஜென்ம பூமியில அங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க இல்லையா, அதுல 1,008 பேருக்கு 1,008 அபிப்பிராயங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் தொல்லியல் துறை என்ன சொல்றதுன்றதுதான் முக்கியம் அப்படின்றதானே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதை போல அந்தந்த விஷயங்களுக்கு இவர்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எழுதணும். இந்த கணக்கு நான் சொன்னதற்கு காரணம் அபத்தமான 7,000 வருஷம்ன்றத சொல்றதுக்கு தானே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இதை நான் என்னுடைய ட்வீட்டில் கிளியரா போட்டிருக்கேன், எக்ஸ் வலைதளத்தில் நான் கிளியரா எழுதியிருக்கேன், யாரும் படிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எல்லாரும் என்ன வந்து சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு சாத்தியமா, ஜெயஸ்ரீ சாரநாதன் ஒரு பேப்பர் எழுதியிருக்காங்க, அதில் அவங்க சொல்றாங்க ஹைலி இர்ரேஷனல்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, பகுத்தறிவற்ற விஷயம், இது மிகுந்த பகுத்தறிவற்ற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சனாதன தர்மம் பகுத்தறிவு இல்லாதது என்று யார் சொல்றா இது வரைக்கும், நாஸ்திகர்கள் பேசும் பேச்சு, அந்த நாஸ்திகர்கள் பேசும் பேச்சு இந்த ஆஸ்திகர்களை போல வேடம் போட்டுக் கொண்டிருக்கிற நாஸ்திகர்களும் பேசும்போது அதை என்னை போன்ற ஆஸ்திகர்கள் கண்டித்தான் ஆக வேண்டும். இது முதல்ல என்கிட்ட வந்து கேட்டிருந்தேன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ புஸ்தகமே பப்ளிஷ் பண்ணிட்ட, சேனல் சேனலா போயின்னு இருக்க, அங்கங்கெல்லாம் சொல்றேன், அப்ப நான் என்ன பண்ண முடியும், உன்னுடைய பொய்ப்பரப்பை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நானும் அதே சமூக வலைத்தளத்தை உபயோகப்படுத்தி சரியான விஷயத்தை பெரியோர்களை கூப்பிட்டு கேட்டு சொல்லுகிறேன், அவ்வளவுதான் விஷயம்.
சார், அப்போ டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு போகாம நீங்க வந்து ட்விட்டர்லயே ரெஸ்பான்ஸ் கொடுத்தா எப்படி சார்? எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே உங்களுக்கு. என்ன அதை பத்தி டிபேட்டுக்கு யார் கூப்பிட்டாங்க, என்ன ஒரு சேனல் கூப்பிட்டது? நானும் தான் சுமந்த் ஸ்ரீராமனா கூப்பிட்டுட்டே இருக்கேன், வராறான்னு எல்லாரையும் தான் நான் கூப்பிடுறேன். அது டிபேட்ல கூப்பிட்டுட்டாக்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருத்தன் திருட்டு பண்றான், அவன் மேல நான் புகார் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. நாளைக்கு நான் வந்து ஒரு விவாதத்துக்கு வந்தா நான் போவேன். தட் டசன்ட் மீன் தட் ஐ ஷுட் நாட் டேக், அதாவது அதனால நான் வந்து அவனுடைய லீகல்ல நான் அவன் மேல எடுக்கிற ஸ்டெப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. இது வேறு அது வேறு. நீ கூப்பிட்டா நான் வரேன், அது வேறு. அதாவது இப்போ நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன கூப்பிட்டீங்க, பொது வழியில வரீங்கன்னா நான் வரேன், ரெடி ரெடி, நான் ரெடி. நீங்க என்ன பத்தி என்ன எழுதுறீங்கன்றது நான் சொல்ல, அது யாருக்கும் தெரியாது இல்லையா? நான் என்ன எழுதுறேன்றது நீங்க என்கிட்ட கேட்குறீங்கோ, அடுத்தவர் என்ன எழுதுறான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது தேவையில்லாத விஷயம். அதனால டிபேட்டு கூப்பிட்டாங்க, அவங்கள ஏன் நீங்க பேசினா அப்படிதான் நான் பேசுவேன்னு எடுத்துக்கங்களேன். ரங்கராஜன் ஒரு மோசமான ஆளுன்னு எடுத்துங்க, ப்ராப்ளமே இல்லை எனக்கு. என்ன போ, அது விவாதங்கள் தனி. இப்ப கணக்கு என்ன, ராமர் பிறந்த கணக்கு தப்பான்றது தானே ஒழிய, எல்லாரையும் மாறல் போலீஸ் பண்றதுக்கு நாம ஆற்றல் கிடையாது. அவரவர்கள் பாணியில அவரவர்கள் செஞ்சுட்டு போவாங்க, ஏற்க முடிஞ்சா ஏத்துக்கிட்டோம், இல்லைன்னா போட்டோம். பட் அதே கான்டெக்ஸ்ட்ல பிளேஜரிசம்னு ஒரு ஒரு இது காமெண்ட்ட கூட போட்டிருக்கீங்களே சார். அதுதான் அந்த பட்நாகர்ன்றவர், இப்ப அவர் இப்ப உயிரோடு இல்லை, அவர் எழுதின புஸ்தகத்தில் இருக்கிற அதே கணக்கைத்தான் ஜெயசிறி சாரநாதன் தன்னுடைய கண்டுபிடிப்பாக எழுதுறாரு. திருடுறது இன்னொருத்தருடைய புஸ்தகத்திலிருந்து விஷயத்தை திருடி போட தன்னுடைய புஸ்தகத்துல போட்டுக்கிறது. எத்தனையோ சினிமா எடுத்து என்னுடைய கதை தான் என்னுடைய கதை தானே சண்டை போடலையா தினமும் கோர்ட்ல சொல்றாங்க இல்லையா? பிளேஜரிசம்ன்ற வார்த்தைக்கு என்ன, தமிழ்ல எனக்கு சரியா தெரியல, ஆனா இன்னொருத்தர் புஸ்தகத்துல எழுதின திருடி தன்னுடைய புஸ்தகத்துல எழுதிட்டு தான் எழுதின மாதிரி சொல்றது தான் பிளேஜரிசம். திருட்டு, அறிவு சார்ந்த திருட்டு, சரியா? இது குற்றம், இது சட்டப்படி குற்றம். அதனால பிளேஜரிசம் பண்ண, இப்போ பட்நாகரன் நான் சொல்ற வார்த்தை யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இந்த புஸ்தகத்தான் நான் படிச்சிருக்கேன், அப்ப நானும் ஆராய்ச்சியாளரா? நான் அப்படி ஒரு நாளைக்கும் சொல்லிக்கிறது கிடையாது. ஆனா இந்த புஸ்தகத்தை தான் சில சமயம் படிப்போம், என்ன மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்ற விஷயத்தை தெரிந்து வைத்திருப்போம். அதை எந்த நேரத்துல எப்ப உபயோகப்படுத்தணும், இப்ப உபயோகப்படுறது. அப்போ அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டேன், அந்த பட்நாகருடைய மனைவி இன்னும் இருக்கிறாங்க, அவங்கள கேட்டேன், இந்த ஜெயஸ்ரீ சாரநாதனும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் வந்து சேர்ந்து வேலை செஞ்சாங்களான்னு கேட்டேன். இல்லை, எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அவருடைய புஸ்தகத்தை, இந்த பட்நாகர் அவருடைய புஸ்தகத்தை வந்து அப்துல் கலாம் எல்லாம் பாராட்டி இருக்கிறார், சுப்ரீம் கோர்ட்ல கூட அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எங்கிட்ட சொல்றாங்க. அப்போ இது ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பிறகு இந்த அம்மா சொல்றது பொய். என்ன, இவர்கள் மற்றவர்கள் புஸ்தகத்துல இருக்கிறத எடுத்துன்னு வச்சுட்டு அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திட்டாங்க. என்ன விஷயம், அந்த பட்நாகர் புஸ்தகத்துல 10 ஜனவரி 5114 BCE பிறந்தார்னு போட்டிருக்கு. இந்த அம்மா சொல்றது 9 ஜனவரி, ஒரு நாள் முன்னாடி பிறந்துட்டாங்க. ரொம்ப பயங்கரமான ஆராய்ச்சி, நுண்ணியமாக துல்லியமாக ஒரு செகண்ட் விடாம கண்டுபிடிச்சிட்டாங்க, ராமர் எந்த க்ஷணத்துல பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு புரியல இதெல்லாம் எதுக்கு. இந்து யூனிட்டிக்காக நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நாள் ஒரு ஸ்மால் ஸ்மால் ஃபைட்ஸ்னால யூனிட்டி இல்லாம இருக்கிற ஒரு குரூப்பாவே இருக்கே சார், அது அது எப்படி இதுல இருந்து எப்படி வெளியே வருது நம்ம? இந்த யூனிட்டி இல்ல, யூனிட்டி இல்லன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் எங்க யூனிட்டி இல்லன்னு எனக்கு புரியல, எங்க யூனிட்டி இல்ல?